பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவு செய்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் எம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய IJK நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அரசு வழங்கிய 17.50 கோடி ரூபாயை முழுமையாக பெரம்பலூர் தொகுதிக்காக செலவு செய்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமது சொந்த நிறுவனங்கள் மூலம் வந்த பணம் 118 கோடி ரூபாயில் 1200 மாணவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் தங்குமிட வசதி செய்து கொடுத்து பட்டதாரிகளாக மாற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் SRM மருத்துவமனை வாயிலாக எண்ணற்ற மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் 3 மேம்பாலங்களை பூர்த்தி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இணைப்பு ரயில்வே திட்டம் குறித்து பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதால் தற்போது இதற்காக சர்வே நடத்த உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். KN நேருவின் மகன் அருண் நேரு தேர்தலில் களம் காண வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறதே என்கிற கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் பாரிவேந்தர், தான் அவரை வளம் வாய்ந்தவராக பார்க்கவில்லை எனவும் அருண் நேருவிற்கு என்ன அடையாளம் இருக்கிறது எனவும் வினவினார். திராவிட கட்சிகளில் ஆரம்ப காலத்தில் இருந்த கொள்கைகள் வேறு, தற்போது எல்லாம் மாறிவிட்டதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், பதவி வெறி வந்ததால் இங்குள்ளவர்களுக்கு இலக்கு போய்விட்டதாக சாடினார். மக்களவைத் தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 17.5 கோடி ரூபாய். அந்த 17.5 கோடி ரூபாயில் என்னுடைய பாராளுமன்றத்திற்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது பெரம்பலூர், மண்ணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், அதேபோல் முசிறி, குளித்தலை, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்கள் மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய மனுவின் அடிப்படையில் இந்த தொகை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொடுக்கிற நிதியை முழுமையாக அந்த தொகுதிக்கு செலவிடாமல் ஒன்று கவனக்குறையாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலோ அந்த தொகை செலவு செய்யாவிட்டால் அந்த தொகை மீண்டும் மத்திய அரசுக்கே போய்விடும். ஆக மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய கடமை என்னவென்றால், உங்களுக்கு மத்திய அரசு என்ன தொகை கொடுத்ததோ நான் சொன்ன போது 17.5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது, அத்தனையும் இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் செலவழித்திருக்கிறோம் என்பதை இந்த நாளை உறுதிபட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.